ஜனாதிபதி வந்து போன பின்பு புதிய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே புதிதாக இராணுவம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன தேவைக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதே தெரியவில்லை. இன்னும் எங்களுடைய மக்களை இடைஞ்சல் செய்வதற்கான, எங்களுடைய மக்களை அச்சுறுவதற்கான ஒரு செயல்பாடாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இது விடயமாக நாடாளுமன்றத்திலும் ஜனாதிபதியிடமும் பேசி இந்த முகாமை அகற்றுவதற்கான முயற்சிகள் நாங்கள், குறிப்பாக எங்களுடைய நில அபகரிப்பு சம்பந்தமாக, சிறை கைதிகள் விடுதலை சம்பந்தமாக, முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஏற்படுகின்ற பல பிரச்சனைகள் சம்பந்தமாக, வவுனியா மன்னாரிலே முல்லைத்தீவிலே நடப்படுகின்ற பிரச்சனைகளை நாங்கள் எடுத்து கூறியிருந்தோம். ஆனால் என்னை பொறுத்தமட்டிலே நாங்கள் இந்த பிரதேச அபிவிருத்தி குழு, அதுவும் ஜனாதிபதியிடம் பல இந்த சொல்லுகின்ற குறைபாடுகள் உடனடியாக தீர்க்கப்படும் என்ற எதிர்பார்ப்போடு சென்றிருந்தோம். ஆனால் எனவே இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் ஒழிக்கப்பட வேண்டும் என்றுதான் ஐநாவினுடைய தீர்மானமாக இருக்கிறது. இலங்கை அரசாங்கம் அதை ஏமாற்றி கொண்டு வருகின்ற நிலை காணப்படுகிறது. அவை ஐநா சபை சொல்வதும், இலங்கை அரசாங்கம் அதை செய்யாமல் கால தாமதம் ஏற்படுத்துவதும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. எங்களை பொறுத்தமட்டில், எங்களுடைய மக்களை பொறுத்தமட்டில், ஐநா மீதும் நம்பிக்கை இழந்து வருகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. சாட்சிகளோடு நேரே சென்று பல பிரச்சனையை நாங்கள் சொல்லுகின்ற போதும் அதொரு மிக இல்லை, உண்மையிலே அதை விட இது மோசம் என்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம். இதில் குறிப்பாக எங்களுடைய பத்திரிகையாளர்களுடைய சுதந்திரம் மறக்கப்படுகின்ற நிலை காணப்படுகிறது. மற்ற ஜனநாயக போராட்டங்கள் தடுக்கப்படுகின்ற நிலை காணப்படுகிறது. ஆகவே இந்த புதிய பயங்கரவாத தடை சட்ட மூலம் என்பது ஏற்கனவே இருந்ததை விட மோசமானதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். இப்பொழுது தேர்தல் ஆண்டாக பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு விடயம், ஜனாதிபதி தேர்தலா அல்லது பாராளுமன்ற தேர்தலா? ஜனாதிபதி தேர்தல் என்று வருகின்ற போது இன்றைக்கு பலரும் பல பிரச்சனைகளை, பல ஊகங்களை பேசுகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. எங்களை பொறுத்த மட்டிலே ஒற்றுமையான ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கடப்பாடு. ஏனென்றால் வடக்கு கிழக்கிலே எங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படாத ஒரு சூழலில் இந்த ஜனாதிபதி தேர்தலை எப்படி கையாளுவது என்பதை நாங்கள் யோசித்தாக வேண்டும். இதிலே பொது வேட்பாளர் என்றொரு விடயமும் வருகிறது. ஆனால் பொது வேட்பாளர் என்று பார்க்கின்ற போது எல்லா கட்சிகளும், சிவில் அமைப்புகளும் இணைந்து ஒருவரை நிறுத்துவதன் ஊடாகத்தான், மக்கள் மத்தியிலே அந்த பிரச்சாரத்தை கொண்டு போவதன் ஊடாகத்தான் அதிலே நாங்கள் வெற்றி காண முடியும். சிங்கள தேசத்தினுடைய வேட்பாளர்களை, எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலையை கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த ஒரு முயற்சி பயனளிக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் இந்த ஒற்றுமை என்பது சாத்தியமான ஒரு கேள்வி எழுகிறது. இதிலே பல கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் இந்த தேர்தலை பயிற்சிக்க வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். தமிழரசு கட்சி இன்னும் அந்த முடிவை அறிவிக்கவில்லை. இருந்தாலும் கீழ்மட்ட இடைமட்ட தலைவர்கள் பொதுவாக கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சிவில் அமைப்புகளோடு நாங்கள் இன்னும் பேச துவங்கவில்லை. என்னை பொறுத்த மட்டிலே எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு எல்லா சிவில் அமைப்புகளோடும் பேசி, ஏனைய தேசிய கட்சிகளோடு பேசி ஒரு ஒற்றுமையான முடிவுக்கு வருவது சாலச் சிறந்தது என்பது என்னுடைய கருத்து. அந்த வகையில் இந்த ஒற்றுமை என்பது சாத்தியமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இருந்தாலும் சிவில் அமைப்புகளோடு பேச வேண்டிய தேவை இருக்கிறது.
தமிழரசு கட்சியோடும் பேசுகின்ற தேவை இருக்கிறது. கயந்திரமார் பொன்னம்பலத்தோடு நாங்கள் பேசுகின்ற முயற்சியை நாங்கள் மேற்கொள்ளுவோம். அந்த வகையிலே ஒற்றுமையாக எடுக்கின்ற முடிவுதான் சாத்தியமாகும். எங்களை பொறுத்தமட்டிலே இந்த தென்னிலங்கை வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நிபந்தனைக்கு உள்ளாக்குகின்ற ஒரு சூழலை உருவாக்க முடியும். அவை என்னை பொறுத்தமட்டிலே ஜனாதிபதி தேர்தல் வருமாக இருந்தால் ஒற்றுமையான ஒரு முடிவை நாங்கள் வெளிப்படையாக மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று அதை அறிவிப்பது தான் நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இல்லை, உண்மையிலே அதைவிட இது மோசம் என்று தான் நாங்கள் பார்க்கின்றோம். இதில் குறிப்பாக எங்களுடைய பத்திரிகையாளர்களுடைய சுதந்திரம் மறுக்கப்படுகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. மற்றது ஜனநாயக போராட்டங்கள் தடுக்கப்படுகின்ற நிலை காணப்படுகிறது. ஆகவே இந்த புதிய பயங்கரவாத தடை சட்ட மூலம் என்பது ஏற்கனவே இருந்ததை விட மோசமானதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் வருமாக இருந்தால் அதை நாங்கள் எதிர்ப்போம். எனவே ஏற்கனவே இது சம்பந்தமான விவாதங்கள் நடைபெற்று அது திருப்பியும் பாராளுமன்றத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது, மீண்டும் கொண்டு வர இருக்கிறார்கள். ஆகவே அந்த விடயத்திலே பல விடயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக எங்களுடைய பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர் சமூகத்தை அவர்களுடைய சுதந்திரமான எழுத்தை தடை செய்கின்ற ஒரு நிலையும் ஜனநாயக போராட்டங்களும் இதிலே தடைப்படுகின்ற சூழலும் ஏற்படக்கூடிய நிலைகள் காணப்படுவதாக நாங்கள் அறிகிறோம். அந்த வகையிலே இந்த விடயத்தை எதிர்ப்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம். ஏனென்றால் ஏற்கனவே இந்த சட்டமூலம் என்பது மாவீரர் தின நிகழ்வுகளிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பயங்கரவாத தடை சட்டம் எப்படி பாய்ந்ததென்று, அதைவிட சாதாரண மக்கள் தங்களுடைய போராட்ட பிரச்சனைகளை போராட்டமாக அமைப்புகள் செய்கின்ற போது அவர்கள் மேலும் பயங்கரவாத தடை சட்டம் பாய்ந்திருக்கிறது. எனவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் ஒழிக்கப்பட வேண்டும் என்றுதான் ஐநாவினுடைய தீர்மானமாக இருக்கிறது. இலங்கை அரசாங்கம் அதை ஏமாற்றி கொண்டு வருகின்ற நிலை காணப்படுகிறது. ஆகவே ஐநா சபை சொல்வதும் இலங்கை அரசாங்கம் அதை செய்யாமல் காலதாமதம் ஏற்படுத்துவதும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. எங்களை பொறுத்தமட்டில், எங்களுடைய மக்களை பொறுத்தமட்டில் ஐநா மீதும் நம்பிக்கை இழந்து வருகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. சாட்சிகளோடு நேரே சென்று பல பிரச்சனையை நாங்கள் சொல்லுகின்ற போதும் அதொரு மிக அந்த இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச ரீதியாக மனித உரிமை மீறல் ரீதியாக ஐநாவினுடைய தீர்மானங்கள் மிக காட்டமாக காணப்பட்டாலும் இலங்கை அரசாங்கம் அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை. தொடர்ச்சியாக நாட்கள் வழங்கப்படுகின்ற ஒரு சூழல் காணப்படுகிறது. அந்த வகையிலே இந்த ஐநா சபை மனித உரிமை மீறல் சம்பந்தமாக செயல்பட்டவர்களை சர்வதேச நீதிமன்றத்திலே நிறுத்த வேண்டும் என்பது பொதுவாக எங்களுடைய மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த சட்டமூலம் என்பது எங்களுடைய மக்களுடைய குரல் வளர்களை சுதந்திரமாக செயல்படுகின்ற விடயங்களை தடுப்பதற்கான ஒரு சட்டமாக இருக்கும். ஆகவே இதை நாங்கள் எதிர்க்க வேண்டும், எதிர்ப்போம். இல்லை, என்ன பொறுத்த மண்டலே பல விடயங்களை நாங்கள் பேசினோம். குறிப்பாக எங்களுடைய நில அகவகரிப்பு சம்பந்தமாக, சிறை கைதிகள் விடுதலை சம்பந்தமாக, முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஏற்படுகின்ற பல பிரச்சனைகள் சம்பந்தமாக, வவுனியா மன்னாரிலே முல்லைத்தீவிலே நடப்படுகின்ற பிரச்சனைகளை நாங்கள் எடுத்து கூறியிருந்தோம். ஆனால் என்னை பொறுத்தமட்டிலே நாங்கள் இந்த பிரதேச அபிவிருத்தி குழு, அதுவும் ஜனாதிபதியிடம் பல இந்த சொல்லுகின்ற குறைபாடுகள் உடனடியாக தீர்க்கப்படும் என்ற எதிர்பார்ப்போடு சென்றிருந்தோம். ஆனால் அது அங்கு நடைபெறவில்லை. அவருடைய நாங்கள் பேசிய நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு கூட சரியான பதிலை அவர் தரவில்லை என்ற ஒரு விடயத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் என்பது பல அபிவிருத்திகள் பல பேரால் அறிவிக்கப்பட்டாலும் கூட
இதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஜனாதிபதி அவர்களால் அறிவிக்கவில்லை என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஆகவே இந்த விடயத்திலே ஒரு சம்பிரதாய கூட்டமாகத்தான் அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். ஜனாதிபதி வந்து போன பின்பு புதிய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே புதிதாக இராணுவம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன தேவைக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதே தெரியவில்லை. இன்னும் எங்களுடைய மக்களை இடைஞ்சல் செய்வதற்கான, எங்களுடைய மக்களை அச்சுறுவதற்கான ஒரு செயல்பாடாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இது விடயமாக நாடாளுமன்றத்திலும் ஜனாதிபதியிடமும் பேசி இந்த முகாமை அகற்றுவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். இது அகற்றப்பட வேண்டிய ஒரு முகாம், புதிதாக இங்கு தேவையில்லாத ஒரு விடயம். ஏற்கனவே செக் பாயிண்ட் என்ற போர்வையிலே போலீஸாரும் இராணுவத்தினரும் அங்கே இருந்து கொண்டிருந்தார்கள். என்னை பொறுத்த மட்டிலே சிவில் நிர்வாகம் என்பது போலீஸாரிடம்தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவை இராணுவத்தினுடைய தேவை என்ன இதிலே என்பதை நாங்கள் கேட்க வேண்டும். நாடாளுமன்றத்திலே நாங்கள் இது சம்பந்தமாக பேச வேண்டும், பேச இருக்கிறோம். ஆகவே இந்த முகாம் உடனடியாக அகற்றப்படுவதற்கான முயற்சிகளை நிச்சயமாக நாங்கள் செய்வோம். அதைவிட இந்த ஜனாதிபதியினுடைய வருகை சம்பந்தமாக காணாமல் போனவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை போராட்டத்தின் ஊடாக செய்து அந்த ஜனநாயக ரீதியான ஒரு செயல்பாட்டை செய்கின்ற போது கைதுகள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த கைதினூடாக படம் எடுத்தவர் பிணையிலே விடப்பட்டிருக்கிறார். அதற்கு தலைமை தாங்கியவர் இன்றைக்கு 14 நாள் ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஆகவே இது கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். அவர்கள் அவர்கள் தொடர்ந்து பல வருடங்களாக தங்களுடைய உறவுகளை தேடி திரிகின்ற அந்த மக்களாக இருக்கின்ற சூழலில் அவருடைய போராட்டம் நியாயமானது. ஒரு நாட்டின் தலைவர் வருகின்ற போது அதை நினைவுபடுத்துகின்ற ஒரு போராட்டமாகத்தான் பார்க்க வேண்டுமே ஒழிய அதை ஒரு ஜனாதிபதிக்கு எதிரான போராட்டமாக பார்க்கக்கூடாது. உடனடியாக கைது செய்யப்பட்ட சகோதரி அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.